Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பர் மார்க்கெட்ஸ் அதுக்கு அப்புறம் grocery shop சின்ன லெவல்ல ஒரு மளிகை கடையோ இல்ல சூப்பர் மார்க்கெட்டோ ஆரம்பிக்கணும் அப்படினா மொத்த விலையில பொருள் வந்து எங்க வாங்களாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இந்த business ஸ்டார்ட் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்க அப்படினா first வந்து சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும் இல்ல நார்மல் சின்ன சின்ன மளிகை கடையா இருக்கட்டும் தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபுல்லாக பேக்டு ஐட்டம்ஸாக வாங்கி நம்ம ஆல்ரெடி பேக்டு ஐட்டம்ஸாக வாங்கி வச்சோன்னா மார்ஜின் அப்படின்றது நமக்கு ப்ராப்பராக கிடைக்காது. அதனால மொத்த விலையில கிடைக்கிது பார்த்தீங்களா, அங்கேருந்து சந்தைங்களில் வாங்கிட்டு வந்து நம்ம ரீபேக்கிங் பண்ணும் போது தான் நம்ம இந்த பிஸ்னஸில் லாபம் அப்படின்றதை எடுக்க முடியும். ஸோ அதுதான் இந்த பிஸ்னஸோட மெயின் கான்செப்டே. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காயத்ரி விமல் அந்த சேனலோட நேம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் க்ராசரிஸில் மொத்த விலையில் மளிகை பொருட்கள் எப்படி நம்ம விற்கிறது. மளிகை பொருள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக ஒரு மளிகை கடையிலாகட்டும் சூப்பர் மார்க்கெட்டில் ஆகட்டும் நிறைய மார்ஜின் தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா மசாலா ஐட்டம்ஸ் தான், ஹோல் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான மசாலா ஐட்டம்ஸ் தான். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு சோப் எடுத்துக்கலாம், ஷாம்பு எடுத்துக்கலாம், ஹேர் ஆயில் எடுத்துக்கலாம், இதெல்லாம் வந்து பிராண்டிங் ஆல்ரெடி வந்து பிராண்டடில் இருப்பாங்க. ஒரு சிலவங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும், இந்த சோப் யூஸ் பண்ணோன்னு ஷாம்பு இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேக்டு ஆயில்ஸ் இருக்கும், இல்லை ஒரு செட் ஆஃப் ஒரு ப்ராடக்டோட பிராண்டிங்கை போயிட்டு தான் அவங்க வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து நம்மளால் ரீபேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு மார்ஜின் கிடைக்காது. ஆனால் மளிகை பொருட்களில் நம்ம தாராளமாக மார்ஜின்றதை எடுக்க முடியும். மளிகை பொருட்கள் வாங்கணும் நீங்கள் அப்படின்னா அந்த ஹோல்சேலாக நீங்கள் எங்கே வாங்குறன்ற லிஸ்ட் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது கோயம்பேடு மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரிஸில் நீங்கள் வாங்கலாம் மொத்த விலையில். ஆனால் இப்போ நம்ம வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மிளகா வாங்கணும், நீங்கள் ஒரு சில்லி பவுடர் மிளகா தூள் அரைக்கிறதுக்குன்னா சும்மா போய் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு கேட்டாலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, 15 கிலோ 20 கிலோ மூட்டை இப்படி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ். அது எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அது தனியா இருந்தாலும் மிளகு இருந்தாலும் சீரகம், அதாவது மிளகு சீரகம் 5 கிலோ 5 கிலோ பேக்ஸாக வரும். நீங்கள் காஞ்ச மிளகா, தனியா, பூண்டு, புளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 கிலோ 25 கிலோ மூட்டை இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வாங்கணும். இப்போ நீங்கள் மிளகாய் தூளாக வாங்கி அரைச்சி அதை வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போடலாமா, இல்லை மிளகாய் தூளே அரைச்சதே இருக்கும் அதை வாங்கி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம், சூப்பர் மார்க்கெட்ஸை பொறுத்தளவுக்கு சில்லி பவுடர், இந்த சில்லி பவுடர் அப்படின்றத வாங்கி அவங்க அரைச்சி போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு அவங்க பருப்பு வகைகளில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, மிளகாய் தூள் அதே போல் உங்களுக்கு வந்துட்டு அரைச்ச பவுடர்ஸ், இந்த பவுடர்ஸ் எல்லாம் பிராண்டிங்கில் வாங்கிட்டு உங்களுக்கு மிளகாய், தனியா, அப்புறம் மிளகு, சீரகம், தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் தான் ஹோல்சேலில் வாங்கி பேக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சூப்பர் மார்க்கெட்ஸில் விற்கிறவங்களும் சரி, இல்லை நான் நார்மல் மளிகை கடையில் விற்கிறவங்களும் சரி, மிளகாத்தூளை வாங்கி அரைச்சி பேக்கிங் பண்ணி அப்படி அவங்க சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹோல் ஸ்பைஸ் அப்படின்றது தான் வாங்குவாங்க. இந்த ஹோல் ஸ்பைஸ்லேயே நமக்கு எக்கச்சக்கமாக 20+ வெரைட்டிஸ் ஆஃப் ஹோல் ஸ்பைஸ் இருக்குங்க. ஸ்பைஸ் தாண்டி பார்த்தீங்கன்னா புளி, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பூண்டு. ஸோ இப்போது இதில் பல்காக வாங்கினா 25 கிலோ மூட்டையாக தான் நீங்கள் வாங்கணுன்றது சொல்லிட்டேன். ரீபேக்கிங் பண்ணோம் அப்படின்னா லைசன்ஸ், எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் உங்களுக்கு தேவை. ஸோ ரீபேக்கிங் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோன்னு வாங்கிட்டு வந்து அதை உங்களோட பிராண்டிங்கில் சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணுவீங்க. அப்படி சேல்ஸ் பண்ணும்போது மார்ஜின் அப்படின்றது எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நீங்கள் 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரீங்க பருப்பு அப்படின்னா அந்த பருப்பு தாராளமாக 110 ரூபாய்க்கு உங்களால் விற்க முடியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 ரூபா கிட்ட இதுலேருந்து ஒரு கிலோலேருந்து மார்ஜின், அதில் ஒரு 10 ரூபா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் போயிட்டு வந்ததுக்குன்னு வச்சுக்கோங்க, 30 ரூபா. ஸோ 30 ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோ பருப்பு விற்கிது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 600 ரூபீஸ் கிட்ட அதுலேருந்து மார்ஜின், ஒரே ஒரு பருப்பு மூலயமா உங்களுக்கு 600 ரூபீஸ். இந்த மாதிரி ஒரு 10 வெரைட்டிஸான உங்களுக்கு ஐட்டம்ஸ் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னும் போது உங்களோட மார்ஜின் அப்போ 6000 ரூபா அன்னைக்கு. ஸோ இது வந்து ஒன்லி வந்து இந்த மாதிரி மளிகை பொருட்கள்ல இருந்தும் இந்த பூண்டு புளி இதுலேருந்து வரக்கூடிய லாபம். இது போல மற்ற ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களோட மார்ஜின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மார்ஜினை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோப்பு, டிடர்ஜென்ட், துணி துவைக்கிறது, அதுக்கப்புறம் ஷாம்பூஸ், நெக்ஸ்ட் ஹேர் டை, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு 0.2% மார்ஜின், 0.5% மார்ஜின், 2% இல்லை 10% ஒரு நியூ பிராண்டு உங்கள் கடைகளில் வந்து ப்ரொமோட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி பிராண்டிங்ஸ் கொடுப்பாங்க.
ஆவரேஜாக ஒரு சின்ன லெவல் மளிகை கடையில் நீங்கள் ஒரு 2000 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு மார்ஜின் எடுக்க முடியும். ஓரளவுக்கு சூப்பர் மார்க்கெட் செட்டப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 5000 ரூபா வரைக்கும் மார்ஜின் எடுக்க முடியும். உங்களோட ஓன் பிராண்டில் போட்டே நீங்கள் இதை சேல்ஸ் பண்ணலாம். எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போது அவங்களோட பிராண்டிங்கில் ப்ராடக்ட்ஸ் இருக்காது, வெளியிலேருந்து கடைகளிலேருந்து ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. இன்னொன்று, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கட்டும் இல்லை ஒரு கிராசரி ஷாப்பாக இருக்கட்டும், கிரெடிட் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஹோல்சேலராக நான் கொண்டு போய் ஒரு ப்ராடக்டை கொடுக்குறேன் அப்படின்னும் போது 20 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் கிரெடிட் அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு கிலோ பருப்பு கஸ்டமராக வந்து வாங்குறேன்னா நான் அப்படியே கையோட காசு கொடுத்து தான் அவங்க வாங்கணும் அவங்கக்கிட்ட. ஆனால் அந்த பருப்புக்கான காசை அவங்க வந்து கிரெடிட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த 25 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ள அவங்க இந்த அவங்க வச்சுருக்க ஸ்டாக்ஸை மேக்ஸிமம் 70% ஸ்டாக்ஸை வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 30-40% லாபம் மட்டுமே இருக்கும் இந்த மாதிரி ரீபேக்கிங் ப்ராடக்ட்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் காஸ்ட்டை ஆல்மோஸ்ட் அவங்க எடுத்துருவாங்க. அந்த 45 நாள் அவங்க கிரெடிட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் காசை அவங்களுக்கு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் ரன் பண்ணுற மொத்தமுமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். இப்படி ஒரு ரொட்டேஷன் பேஸில் தான் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் மளிகை கடைங்கள்லாம் இயங்குது. நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கங்கே சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்துருச்சு, அங்கங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, என்ன ஒரு பெரிய லாபம் இருக்க போகுது இங்கே போயிட்டு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரொட்டேஷன் பேஸில் தான் அது எல்லாமே இயங்குறது. எடுத்ததும் இந்த மாசமே எனக்கு வந்து டோட்டலாக 1.5 லட்சம் ரூபா வேணும், ஒரு நாளைக்கு 5000 ரூபா வேணும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஒரு மளிகை கடையை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் ஒரு 5 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ரேக்ஸு அதில் கூலர்ஸ் செட் பண்ணுறது, அதே போல் மார்க்கெட்டிங்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணி அவங்க குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் அந்த ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ள ஒரு 5 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபா போட்டுட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுக்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் இப்போ நிறைய அட்ராக்டிவ் திங்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோம் டெலிவரிஸ் பண்ணுறது, ஆப் மூலயமா டெலிவரி பண்ணுறது, ஸோ அவங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னும் போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளோட ஷாப்ஸில் ஆர்டர் பண்ணுவாங்க. அதே போல் நிறைய ஃப்ரீ ஆஃபர்ஸ் கொடுங்க, டிஸ்கவுண்ட்ஸ் கொடுங்க, மெம்பர்ஷிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுத்துருவாங்க. அவங்க எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் ஒரு குலுக்கல் முறையிலையோ இல்லை அவங்க வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து சம் ப்ரைஸ் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒன்று ஆஃபர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கடை எங்கே இருந்தாலுமே அவங்க தேடி வந்து வாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. ஆனால் ஒரு மளிகை கடை சின்ன லெவலில் வைக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை கிடையாது. ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா வச்சு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 10க்கு 10 கடை எடுத்துகிட்டு பொருளை வாங்கிட்டு வந்து போட்டு நீங்கள் இந்த ஹீட் சீலிங் மிஷின் வச்சு ரீபேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். தாராளமாக 2000 ரூபா வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது நம்ம இந்த சின்ன லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. ஆனால் சூப்பர் மார்க்கெட்ஸ்ன்றது பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா ஸ்டாண்டர்டாக 2-3 லட்சம் ரூபா அப்படின்ற இன்கம் வந்து ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நம்மளோட சூப்பர் மார்க்கெட்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை காட்டும் போது கிரெடிட்ல நிறைய பேர் கஸ்டமர்ஸ்க்கு நமக்கு கிளைண்ட்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. டாப் மோஸ்ட் பிராண்ட்ஸ் எல்லாம் வரும், ஆஃபர்ஸ் வரும், அதே போல் எக்ஸ்பைரி. நம்ம நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் ஒரு கடை வச்சிருக்கோம் சூப்பர் மார்க்கெட் வைக்கிறோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்பைரி ஆகிடும், 3 மாதம் 6 மாதம் ஆகிடும், அந்த பொருள் அவங்க வாங்க மாட்டாங்க, அப்போ நாங்கள் அந்த பொருளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. கம்பெனிக்காரங்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டே எக்ஸ்பைரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கொடுத்துடலாம், அவங்களே அந்த ரிட்டர்ன்ஸ் அங்கே எடுத்துப்பாங்க, அதுக்கு உங்களுக்கு கேல்குலேட் பண்ண மாட்டாங்க, அப்படி சொல்லி தான் டீலே போடுவாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க உங்ககிட்டனா ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க இவ்வளோ வரைக்கும் மார்ஜின் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விற்கலன்னா அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம். எக்ஸ்பைரி வரைக்கும் வைங்க, 9 மாதம் 6 மாதம் இருக்கும் பார்த்தீங்களா, எக்ஸ்பைரி வரைக்கும் வைங்க, அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எங்ககிட்ட நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம், அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன மளிகை கடை அந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் அவங்ககிட்ட போட்டுக்கிறதுல இருக்கு. ஸோ ப்ராப்பராக நம்ம முன்னாடியே டீல் பேசிட்டு நம்ம நல்ல ஒரு லொக்கேஷன் பார்த்து இந்த மாதிரியான கடைகள் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சேல்ஸ் அப்படின்றது கிடைக்கும், லாங் டேர்ம் இன்கமாக நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதுக்கு தேவையான லைசன்சிங் டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.